Hi friends, welcome to our channel Real Singapen. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா girl babyக்கான full total symptoms வந்து நம்ம போட்டுறோம். சோ அத பார்க்காத உங்களுக்கு இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா boy babyக்கான கர்ப்ப காலத்துல ஃபுல்லா இருந்த டோட்டலா எல்லா சிம்டம்ஸ்மே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்குற வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். அதுல ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க, பாய் பேபிக்கு வந்து தனித்தனி சிம்டம்ஸ் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கர்ப்பகாலத்தில் ஃபுல்லா இருந்த டோட்டல் சிம்டம்ஸுமே ஒரே வீடியோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோவில் சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா போறேங்க. ஒவ்வொரு செகண்ட்லையுமே வந்து ஒரு ஒரு சிம்டம்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிம்டம்ஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லா சிம்டம்ஸுமே இருந்தால் தான் பாய் பேபியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது சிஸ்டர். எனக்கு இருக்கிற சிம்டம்ஸில் கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி கூட இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து 21 சிம்டம்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா 15 இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே தான், பாய் பேபி பிறக்க சான்சஸ் இருக்குது. மெஜாரிட்டி தான் நம்ம எப்பயுமே பார்க்கணும், ஐயோ அக்கா சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே எனக்கு இல்லையே, ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம், அதை நினச்சலாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் எல்லா சிம்டம்ஸுமே எந்தெந்த மாதங்களில் எனக்கு இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வர டவுட் வயிறு ஷேப்பு தான். வயிறோட ஷேப்பு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஊசியாக கீழே இறங்கி ரொம்ப சின்ன வயிறாக, யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிறதே ஒரு 8 மாதம் வரைக்குமே தெரியலை. அதாவது டெலிவரிக்கு 1 வீக்குக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வயிறு வந்து சுத்தமாகவே தெரியலை. எல்லாருமே வந்து குழந்தை இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் ரொம்ப கேட்டாங்க. குழந்தை ரொம்ப வெயிட்டு கம்மியெல்லாம் கிடையாதுங்க, 3 கிலோ வரைக்குமே இருந்துச்சு. அப்படி இருந்து வயிறு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாய் பேபின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எனக்குமே பாய் பேபி தான், வயிறு வந்து நல்லா ஊசியாக கீழே இறங்கி இருந்துச்சு. இப்போ வயிறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணனால வயிற்றுக்கிட்ட இருக்க லீனியா நயக்ரா அந்த பெல்லி பட்டன் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சொல்லிவிட்டு நம்ம அடுத்தடுத்த சிம்டம்ஸ் போயிடலாம். இப்போ லீனியா நயக்ரா வயிற்றுக்கு மேலே இருக்கிற கோடு சரிங்களா, கோடு வந்து கருப்பு கோடு எனக்கு பாய் பேபிக்கு 6 மந்த்துக்கு மேலே தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடியெலாம் இல்லை. 6 மந்த்லேயுமே அந்த கோடு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். என்னோடய பாய் பேபிக்கு மேலே செஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு கீழே வெஜினா சொல்லுவோம்ல ப்ரைவேட் பட்டாத்து வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. பெல்லி பட்டனுக்கு மேலே இருந்துச்சு கீழே இருந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, எந்த ஒரு வளைவு நிலையும் இல்லை, பெரிய கூடாக இருந்துச்சு, டார்க்காக இல்லை லைட்டாக ஒல்லியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஆப்போசிட் தான், கேர்ள் பேபிக்கு இருந்ததும் பாய் பேபிக்கும் ஆப்போசிட் தான். ஸோ கேர்ள் பேபி வீடியோ மறக்காமல் பாருங்கள், இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெல்லி பட்டன் தொப்பில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா என்னோடய பாய் பேபிக்கு பெல்லி பட்டன் வந்து எனக்கு வெளியே வந்துருந்துச்சு, நல்லா மொட்டு வந்து மலர்ந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு சரிங்களா. இப்போ வயிறு கிட்டே இருந்த இந்த 3 சிம்டம்ஸுமே நமக்கு ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வெஜினா பாட் கிட்ட, வெஜினா பாட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் வயிற் டிஸ்சார்ஜ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. 5 மந்தில் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா, 5 மந்தில் ஸ்டார்ட் ஆகி டில் டெலிவரி வரைக்கும் நல்லாவே அந்த ஒயிட் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இது வந்து எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுமே நான் சொல்லிடுறேன், நீங்கள் கீழே கமெண்ட்டில் அப்புறம் கேட்பீங்க. கன்சிஸ்டன்சி அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு மாதிரி சரிங்களா, ஆனால் ஒரு ட்ராப் மாதிரி வருதுக்கா எனக்கு, அப்போ அது வந்து இந்த சிம்டம்ஸ் இல்லையான்னு கொஞ்சம் டவுட் வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி வந்தாலும் எடுத்துக்கலாம், பட் ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வேறு கலர் கலந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பேபிக்கும் உங்களுக்கும் வேறு விதமான ப்ராப்ளத்தில் கொண்டு போய் முடிக்கும் சரிங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருங்க, உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்குது, எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை, நார்மலாக தான் த்ரெட்டு மாதிரியோ இல்லை கர்டு கன்சிஸ்டன்சியாவோ இல்லை ட்ராப் ட்ராப்பாவோ வருது அப்படின்னா அதை நினச்சி ஒரி பண்ண தேவையில்லை, அது எல்லாமே ப்ரெக்னன்சி டைமில் நார்மலாக வர்றது தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றது ரொம்ப இருந்துச்சு. 5 மந்தில் ஸ்டார்ட் ஆகி டெலிவரி வரைக்கும் இருந்துச்சு, நல்லாவே எனக்கு அது எப்படி சொல்கிறேன்னா ஒரு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு, குறையலை எனக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் க்ரோத், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வர மெயின் டவுட் இந்த ஹேர் க்ரோத் பாய் பேபிக்கு ஆச்சா. நான் வந்து நோட் பண்ணலைங்க உங்களுக்கு, நான் என்னோடய நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு பார்க்குறவங்க வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க உனக்கு வந்து முடி வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி.
எனக்கு தெரியலை, பட் ஆனால் எனக்கு கொட்டின மாதிரி தெரியல. ஆனால் வளர்ந்த ஃபீலிங் வந்து பார்த்த எல்லாருமே சொன்னாங்க, உனக்கு வந்து முடி வளர்ந்துருக்கு, கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஆயிருக்குன்ற மாதிரி. வீட்லேயும் சொன்னாங்க, வெளியே பார்க்குறவங்களுமே முடி கொஞ்சம் முன்னாடியை விட வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு பாய் பேபிக்குனா முடி வளருமோ அப்படின்னு. ஏன்னா என்னோடய கேர்ள் பேபிக்கு எப்படிச்சுன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த வீடியோலேயும். பாய் பேபிக்கு கண்டிப்பாக எனக்கு நல்லாவே க்ரோத் ஆச்சு. ஸோ ஹேர் க்ரோத் வந்து நல்லா வளர்ந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ரொம்ப கஷ்டமான ஒரு, இதை சொல்லும் போதே கஷ்டமாக இருக்கேன்னா, கருவளைய வந்து கழுத்துக்கிட்ட டார்க்காக வந்து ரொம்ப ஃபேஸே ஒரு மாதிரி இருட்டடைஞ்ச மாதிரி. நம்ம கர்ப்பகாலம் ஃபுல்லாகவே எப்படா 10 மாதம் முடியும், என் ஃபேஸ் என்னாலே கண்ணாலில் பார்க்க முடியல, அந்தளவுக்கு கொடூரமாலாம் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபேஸ் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஃபேஸ் வந்து ரொம்ப மங்கி போன மாதிரி, பட் ஆனால் பிம்பிள்ஸ்லாம் வரல. ஓகேங்களா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பிம்பிள்ஸ் வந்ததாக்கான, பிம்பிள்ஸ்லாம் வரல, ஃபேஸ் நல்லா மங்கி போயிடுச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக, என்றைக்கே கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், நல்லாவே கருப்பாக இருந்துச்சு ஃபேஸ். நம்ம கண்ணாடியில் வந்து ரெகுலராக நம்ம வந்து கண்ணாடி ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பார்த்துருவோம் இல்லைங்க, காலையில் ஈவினிங்கு எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்ப்போம், இல்லை தலை செய்யும் போது பார்ப்போம், எப்படியோ பீரோல்லையும் கண்ணாடி இப்போலாம் வந்துருச்சு, நம்ம வெளியும் கண்ணாடி இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம ஃபேஸ் பார்க்குறனால டிஃப்ரெண்ட் டக்குன்னு நமக்கு தெரிகிறது வந்து முகத்தில் தான் தெரியும். ஸோ என்னோடய 2 கர்ப்பகாலத்துலேயும் இந்த வித்தியாசங்கள் ரொம்பவே இருந்துச்சு. எனக்கு பாய் பேபிக்கு ரொம்பவே பிளாக் ஆச்சு. அது மாதிரி கருவளையம்லாம் ரொம்ப, எனக்கு டெலிவரிக்கு அப்புறமே ஒரு 4 மந்த் வரைக்கும் இருந்துச்சு இந்த ஃபேஸில் உள்ள டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு முறை, சாப்பாடு விஷயங்கள், டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் பிடிச்சிச்சு எனக்கு. டிஃபன்னால் சாப்பிட நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம், உப்பு இந்த மாதிரி. அப்புறம் நான்வெஜ்ஜு, ஐயோ நான்வெஜ்ஜு தான் எனக்கு ரெகுலராக சாப்பிடணும் போல் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது நான்வெஜ்ஜு. சாதாரண உணவில் சொன்னோம் அப்படின்னா பூரி சாப்பிட பிடிச்சிச்சு, தக்காளி சாப்பாடு பிடிச்சிருந்து, மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு பிடிக்கலை. நான்வெஜ் வந்து நல்லா டெய்லி எனக்கு நான்வெஜ் சாப்பிடும் போல் இருந்துச்சு, அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நான்வெஜ் வந்து நல்லாவே சாப்பிடுவேன், அப்படியே ஒரு 2 நாளைக்கு ஒருக்க டெய்லி முட்டை சாப்பிடும் போல் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு நான்வெஜ் நல்லா பிடிச்சிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சாப்பாட்டில் இந்தளவுக்கு தான். ஆனால் வந்து சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த கேர்ள் பேபி வீடியோவில் சாரிங்க சொல்ல மறந்துட்டேன், சாப்பாடு வந்து அதில் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாக்லேட்டு, பேக்கரியில் போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றது, வீட்டில் வந்து ரெகுலராக அது மாதிரி டிஃபன் அந்த மாதிரிலாம் பிடிக்கல பாப்பாவுக்கு. சாதம் தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு, சோறு சாம்பார் அந்த மாதிரி சாதம் மீல்ஸு சாப்பிட நல்லா இருந்தது. பட் ஆனால் டிஃபன் பிடிக்கல பாப்பா வீட்டில் இருக்கும்போது. தம்பிக்கு தான் எனக்கு வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்துச்சு, ப்ளஸ் அதோட நான்வெஜ் பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது, சுத்தமாகவே முட்டை வாடையே எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் தம்பிக்கு வந்து நானே முட்டை வந்து விரும்பி சாப்பிட்றது, முட்டையை வந்து வெண்ணி முட்டை சொல்லுவாங்களே வேக வச்சு சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு வந்து 10 மாதமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த சாப்பாடு முறையுமே நல்ல ஒரு வித்தியாசம், ரெண்டு பேருமே சூப்பரான வித்தியாசம். நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டுக்கு வந்துடலாம். மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கு ஸ்டார்டிங்கில் ரைட் சைடில் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ரைட் சைடில் ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லெஃப்ட் சைடில் ஓவராலாக எல்லா பக்கமும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கு அடி வயிற்று வலி எனக்கு வந்து வரும். என்னால் உட்கார எழுந்திருக்க முடியாது, சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஆள் எப்பயுமே கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் தூக்கி விடுறதுக்கு, அந்த மாதிரி அடி வயிற்று வலி இருந்துச்சு. ஸோ குழந்தை எப்பயுமே எனக்கு அடி வயிற்றுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ துடிப்பு ரிலேட்டடாக இன்றைக்கி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எனக்கு ரெண்டு பேருமே துடிப்பு எந்த பக்கம் இருந்துச்சு, அடி வயிற்றுல துடிப்பு இருந்துச்சா. ஸோ இந்த துடிப்பு ரிலேட்டடான வீடியோ வேணால் இன்றைக்கி போட்டிருக்கோம், அந்த வீடியோ வந்து இருக்குது. ஸோ சேனலில் அதையும் போய் பாருங்கள். கேர்ள் அண்ட் பாய் பேபிக்கு துடிப்பு எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, எல்லா பக்கமும் எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சு, எல்லாமே அந்த வீடியோவிலே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பாய் பேபிக்கு சொல்லணும் அப்படின்னா ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகி ஓவராலாக எல்லா சைடுமே இருந்துச்சு. ஓரளவுக்கு இந்த வீடியோவில் எல்லா சிம்டம்ஸுமே சொல்லியிருக்கீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.